மக்களே, ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீக்கெண்ட் நானும் சிக்கோ எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கம்பூருக்கு தாங்க போயிருந்தோம். நம்ம ட்ரிச்சிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் தான் இருக்குது. மோஸ்ட்லி வந்து ட்ரிச்சி வந்து டெம்பிள் சிட்டி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ கம்மியான இந்த டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கிற இடத்துல என் பையன் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி, அவன் இது வரைக்கும் நான் முக்கம்பு கூட்டிகிட்டே போனதில்லை, ஏன்னா அவர் ரொம்ப சின்ன பையன். ஸோ அந்த டயத்தில் நான் இது எங்கேயுமே கூட்டிகிட்டு போனதில்லை. சரின்னு சொல்லிட்டு இந்த வீக்கெண்ட் வந்து நானும் சிக்கோ அங்கே போயிருந்தோம். நான் சிக்கோ மட்டும் இல்லைங்க, என்னோட ஃப்ரெண்டு வீடுமே அங்கே நியர்பை தான். ஸோ அவள் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவளோட குழந்தையும் கூட்டிகிட்டு நாங்கள் எல்லோரும் ஒன்றா முக்கம்பூர் போய் செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ண வீடியோ தான் இது. நாங்களுமே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஜெயிண்ட் வீல், கொலம்பஸ், இதில் எல்லாம் நானும் என் ஃப்ரெண்டும் போய் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இதில் சிக்கு அவளோட கிட்ஸாக எல்லாருமே வந்து செம்மையாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்தது. மேலே போகிறப்ப அந்த வயிறுக்குள்ளே ஒரு கிச்சு கிச்சு வரும் பாருங்கள், செம்மையாக இருந்தது. செம்ம ஃபீலுங்க, அப்படி கத்தி செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அங்கேருந்து வந்தால் கிட்ஸுக்கு நிறைய விளாட்றதுக்கு வச்சுருந்தாங்க. அதில் சிக்குவும் அவனோட ஃப்ரெண்டாக என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவருக்கும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களும் நல்லா ஜாலியாக விளாண்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்விங் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ எல்லாத்துலேயும் விளாண்டுட்டு சர்க்கஸ், ஸ்லைடர்ஸ் எல்லாத்துலேயும் போயிட்டு இருந்தாங்க குட்டீஸை. ஸோ செம்ம ஜாலியாக அன்னையோட டே போணுச்சு. அது மட்டும் இல்லாமல் முக்கம்பூரில் பார்த்தீங்கன்னா நிறைய மரம் வந்து நவாப்பழ மரம் தாங்க இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் நிறைய அந்த கிளாத் கட்டி விட்டுருந்தாங்க நவாப்பழத்துக்காக. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அங்கே வந்து நவாப்பழமும் வித்துட்டு இருந்துச்சு. நாங்களும் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்லாம் செட் பண்ணி அதிலெல்லாம் தண்ணி விட்டுருந்தாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ போனப்பெல்லாம் எல்லாம் தண்ணியே வந்து ஸோ இப்போ வந்து மேபி இந்த ஆடி டைம் அப்படிங்கிறதுனால இந்த ஆற்றுல எல்லாம் தண்ணி வர்றதுனால இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக இருந்தது. அப்படியே ஆப்போசிட் சைட் பார்க்குக்கு போயிட்டு அங்கேயும் அப்படியே வந்து கிட்ஸ் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சிக்குக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு தெரிஞ்ச மாதிரி நிறையா கேம்ஸ் வந்து நல்ல ஜிம்னாஸ்டிக் ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் நிறைய இது இருக்கும். எல்லாத்துலேயும் ஏறி குதிச்சு ஜம்ப் பண்ணிவிட்டு அங்கே எங்கேயும் ஓடிட்டே இருந்தான். பட் என்ன, இங்கே சாப்பாடு தாங்க இல்லை, நாங்கள் உள்ளே சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டோம். வெறும் வந்து இந்த கட்டு சாதம் தான் விற்றுச்சு, அதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே வாங்க முடியல, வெறும் ஜூஸ், வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் இப்படியாக தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். குழந்தைங்கள வேற கூட்டிகிட்டு போயிட்டோமா, பெரிய கஷ்டமாக போச்சு. வெறும் பிஸ்கட் பேக்கெட் தான் வாங்கி கொடுக்குற மாதிரி ஆச்சு. கொஞ்சம் இந்த முக்கம்பூரில் வந்து ஃபுட்டு வந்து நல்லா கிடைச்சா இன்னும் நல்லாயிருக்கும், வரவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ ஒவ்வொரு வழியாக ஏதோ இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கே போயிட்டு அங்கே இருந்த குளத்தில் கொஞ்சம் நேரம் சிக்கு மீன் பிடிக்கிறேன்ட்டு அவ்வளோ மீன் இருந்தது, பிடிக்க ட்ரை பண்ணிட்டு தான். ஆனால் ஒரு மீனை கூட கடைசி வரைக்கும் பிடிக்க முடியல. அங்கேருந்து மேலே வந்தால் ரெண்டு குரங்கு குட்டிங்க வந்து சிக்குவையும் குட்டி பாப்பாங்களையும் வந்து நல்லா வந்து வம்பிழுத்துட்டு இருந்துச்சு. அவங்க ஸ்நாக்ஸ் வச்சுருக்கிறத பிடிங்கி சாப்பிட்ற மாதிரியே வந்துச்சா எல்லா, அதனால் அதோட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க. அங்கேருந்து திரும்பி போயிட்டு திரும்பி அங்கே ஒரு ரெண்டு மூணு ரைட்ஸ்லாம் கிட்ஸுக்கு இருந்தது, அதில் விளாண்டுட்டு இருந்தாங்க. இந்த பசங்களுக்கு வந்து எவ்வளோ விளாண்டாலும் பத்த மாட்டேங்குதுங்க. சின்ன பசங்களுக்கு நாள் முழுக்க விளாட சொன்னாலும் விளாண்டுட்டே இருக்காங்க, டயர்டே ஆக மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க. வீட்டுக்கு போகலான்னா கேட்கவே இல்லை. ஈவினிங் 3:00 நியர்லி 3:30 ஆயிடுச்சு. கிளம்பலாம் கிளம்பலான்னா யாருமே வந்து நாங்கள் வரல இன்னும் விளாடணும் சொல்லிட்டு தான் திரும்பி எல்லாத்துலேயும் விளாண்டுட்டே இருந்தாங்க. பாருங்கள், செம்ம என்ஜாய்மெண்ட், செம்ம லூட்டி. இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கும் இது எல்லாத்துலேயும் விளாடணுன்னு தான் ஆசை. பட் என் பையனும் இதுக்கெலாம் வந்து எதுவுமே சொல்ல மாட்டான், வாங்கம்மா விளாட்லாம் அப்படின்னு தான் கூடுவோம். பட் எனக்கு தான் வந்து வேணாம் தம்பி பரவாயில்ல நீ விளாடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிலாக இருந்துச்சுங்களா, செம்ம டயர்ட் ஆகிடுச்சு, அதனால் எதுலையும் நான் என்னால் இன்றைக்கி விளாட முடியல, இட்ஸ் ஓகே நீ என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கிற ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலாக அங்கேருந்து வெளில வரப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்குற கெஸ்ட் யாருன்னா இந்த மங்கீஸ் தான். செம்ம சூப்பராக உட்காந்து பெயின் எடுத்துகிட்டு இருந்துச்சு. பட் அதை பார்க்க தான் எனக்கு கொஞ்சம் அருவறுப்பு இருந்தது. பெயின் எடுத்து வாயில் போட்டுட்டு இருந்துச்சு, கிராக் அப்படின்னு ஆயிடுச்சு. அங்கேருந்து அப்படியே வந்தோன்னா டேம்ல செம்மையா தண்ணி திறந்து விட்டு இருந்தாங்க. சூப்பரா தண்ணி வந்துட்டு இருந்துச்சு, ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருந்துச்சு அந்த இடத்துல நிக்கவே செம்மையா இருந்தது. ஸோ நாங்க எல்லாருமே போய் கொஞ்ச நேரம் அப்படியே மேலே நின்று பார்த்துட்டு இருந்தா கீழே எல்லாரும் செம்மையா குளிச்சு ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கவும் சிக்கு சார் என்ன பண்ண ஆரம்பிச்சா, நானும் குளிக்கணுமா நானும் குளிக்கணும் வாங்க வாங்கன்னு என்ன தொலை பண்ண ஆரம்பிச்சிட்டான். பட் எனக்கு என்ன பயம்னா தண்ணினாலே சிக்குவை கொஞ்சம் தனியா விடுறதுக்கு எனக்கு பயம் தான். ஏன்னா எனக்கு எந்த ட்ரெஸ்ஸஸ் கொண்டு வரல, நான் குளிக்கிற ஐடியா எதுலையுமே வரல. நாங்கள் சிக்கோ கூட்டிகிட்டு எப்போதுமே இது மாதிரிலாம் கொஞ்சம் தூரமாக அதே மாதிரி கொஞ்சம் லாங் டைம் டூர் அது மாதிரிலாம் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு, ஏன்னா அவன் தண்ணியாக எல்லாம் வந்து போய் ஆட்டை போட்டே ஆகணும்னு சொல்லிட்டான். சரி ஓகே, எனக்கும் வந்து பசங்க எங்கே போகிறாங்க சொல்லுங்கள், இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அந்த நாலு சவுத்துக்குள்ளேயே இருந்துட்டு வேறு எங்கேயுமே வெளில போயிட்டு விளையாடாமல் இது மாதிரி குளம் ஆறு இதெல்லாம் எங்கே பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக இது மாதிரிலாம் பசங்க வந்து என்ஜாய் பண்ணுறதே கிடையாது இந்த பீரியடில் இருக்க பசங்க.
ஸோ அதுக்காக எனக்கு ஓகே ஃபைன் நான் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ரொம்ப தூரம்லாம் போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்து அவனை இறக்கி விட்டேன். நிறைய பேர் இருந்தாங்க, நல்லவேளை எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ அந்த அக்கா சொல்லி அக்கா கொஞ்சம் பார்த்துக்கோங்க பையனை அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுருந்தேன். பட் அவனும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நான் கிட்டக்கே தான் விளாண்டுட்டு தான். லாஸ்ட்டாக வாடான்னு கூப்பிட்றப்ப ஒரு ட்விஸ்ட் என்ன பண்ணிட்டான், ரொம்ப தூரம் அப்படியே லாங்காக ஸ்விங் பண்ணி போயிட்டாங்க. எனக்கு செம்ம பயமாக போயிடுச்சு, கற்று கற்றுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டி வந்துட்டான், எனக்கு செம்ம கோவம் வந்து ரெண்டு அடி போட்டு இனிமேல் உன்னை விடவே மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு நான் கோவமாக கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ அவனே வந்து அதுக்கப்புறம் சாரி சொல்லிட்டான். ஸோ அப்புறமேட்டி நாங்கள் ரெண்டு பேருக்கு நார்மலாக எப்போதும் போல் காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன். சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா அப்பையும் போயிட்டு திரும்பி விளையாட கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ஐயோ இதுக்கு மேலே முடியாதுடா சாமி, 4:00 ஆச்சு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இவங்களெல்லாம் நாங்கள் அங்கேருந்து பேக்கப் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. பட் ஆனால் இன்னும் எடே செம்ம சூப்பராக போணுச்சு. என்னோடய ஃப்ரெண்டு கூட நான் ரொம்ப 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 என்ஜாய் பண்ணேன். நாங்கள் ரெண்டு பேரும் இது மாதிரி ஒன்றா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாங்கள் இயர்லி ஒன்ஸ் தான் வந்து இது மாதிரி எங்கேயாச்சும் வெளியில் மீட் பண்ணுவோம். ஆனால் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் எங்கேயாச்சும் மீட் பண்ணி நல்லா ஃபுல் டே வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். இந்த தீபாவளி ஷாப்பிங் அது மாதிரிலாம் இந்த டைம் நாங்கள் ஃபேமிலியோட எங்களோட குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஃபைனலாக நாங்களும் எங்கள் குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து பேக்கப் பண்ணிட்டு கிளம்பிடும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ மக்களே. பாய் பாய்.